வணக்கம் நேர்களே. இன்று நாம் இந்திய தேர்தல் தொடர்பாகவும் பிரதமர் மோடி தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். மாலன் அவர்கள், அன்புக்குரிய மாலன் அவர்கள் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருந்தார். கட்டுரை என்ன, ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். நரசிம்மர் ஆவாரா மோடி என்கின்ற அந்த தலைப்பு, அந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாகவும் அதற்குள் இருந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்களாகவும் இருந்தன. இதில் நரசிம்மராவை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் மறந்திருப்பீர்கள். சிறிது நரசிம்மராவை ஞாபகப்படுத்தி விட்டு நான் இந்த பேட்டிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நரசிம்மராவ் அறுதி 9வது பிரதமராக பதவியேற்றார். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலே 58 அமைச்சர்களை கொண்ட ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை அவர் அமைத்திருந்தார். ராஜீவ்காந்தியினுடைய இறப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி செய்வது அறியாது திகைத்த காலத்திலே சோனியா காந்தி தலைவராக மறுத்ததால் அர்ஜுன் சிங், சரத்பவார், நரசிம்மராவ் பெயர்கள் அந்த நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டன. இறுதியில் நரசிம்மராவ் நாட்டின் 9வது பிரதமராக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத 58 அமைச்சர்களை கொண்ட ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்தார். 1991 ஜூலை 15 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் அவர் வென்றார். பிரதமரான பிறகு நந்தியால் தொகுதியில் போட்டியிட்டு 580,287 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வென்றார். ஆகவே அவர் கடந்து வந்த பாதை ஒரு முக்கியமான பாதை. எல்லோராலும் இந்த பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பாக பேசப்படுகின்ற ஒரு பாதை. நாட்டின் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருந்த காலகட்டத்தில் அவர் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமராக வகித்தார். பல 34 தொழில்துறையில் அந்நிய முதலீடு 45 முதல் 51% மாற்றம், மானிய குறைப்பு, தனியார் தொழிற்தடை நீக்கம், தனியார் முதலீடு ஊக்குவிப்பு என புதிய பொருளாதார கதவுகளை அவர் திறந்திருந்தார். 49 எம்பிக்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். IMF-இடமிருந்து கடன் வாங்குவது தாகத்துக்கு விஷத்தை குடிப்பது போல என்று நம்பூதிரி பாட் அந்த நேரம் தெரிவித்திருந்தார். பணவீக்கம் குறைந்திருந்தது. 10 வங்கிகள் தனியார் மயமாக்கம், ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டது. இப்படி பல வங்கிகளில் மோசடி செய்த ஹர்ஷத் மேத்தாவின் ஊழல் பங்கு சந்தையை பாதித்த போது ஜிவி ராமகிருஷ்ணாவை கொண்டு அதனை சீர்படுத்தினார். ஆனாலும் ஹர்ஷத் மேத்தாவின் நரசிம்மராவ் குறித்த குற்றச்சாட்டு தொடர்ந்தது. இன்போசிஸ் போன்ற உள்நாட்டு நிறுவனங்களின் பங்குகள் விற்பனைக்கு வந்தன. இப்படி பல முக்கியமான விஷயங்களை அவர் செய்தார். படிப்படியாக வெளியுறவு கொள்கையிலே முக்கியமான பங்களிப்பை, சோவியத் ரஷ்யாவோடும் அமெரிக்காவோடும் அவர் முக்கியமான பங்களிப்பை இருந்தார். ஆனால் முக்கியமாக நரசிம்மராவை சிரிக்காத மேது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். நேரு குடும்ப வாரிசு இல்லாமல் அவர் இவ்வாறு பல முக்கியமான முடிவுகளை எடுத்தார். திரு மாலன் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் மாலன். வணக்கம். உண்மையில நரசிம்மராவ் குறித்த ஒரு விஷயம் அது. நரசிம்மராவ் ஆவாரா மோடி என்ற ஒரு யோசனை உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, நரசிம்மராவ் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அது வந்து அதனுடைய தேர்தலுக்கு முன் அது அமைத்த ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடியது. அது 290 இடங்களை பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் தனியாக பெற்ற இடங்கள் என்று பார்த்தால் 244 என்போ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு இடம். நரசிம்மராவ் பெற்றதும் அதே மாதிரி 240 இடங்கள் தான் அவருடைய கட்சி பெற்றது. நரசிம்மராவ் அதை போல ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அவர் அமைத்தார். ஒரு 23 கட்சிகளுடைய கூட்டணி, அது ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு நேரம். நீங்கள் இப்போ சொன்னதை போல காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் என்று கருதப்பட்ட இந்திரா காந்தி போய் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி பொறுப்பேற்று ராஜீவ்காந்தியும் மறைந்துவிட்ட ஒரு ஒரு தருணம். நரசிம்மராவுக்கு ஒரு கடினமான ஒரு வயதுமாகிவிட்டது. அவர் உண்மையில் 91 தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக இல்லை, அரசியலிருந்து ஓய்வு பெற்று விடுவதாகத்தான் அவர் இருந்தார். 23 கட்சிகளுடைய கூட்டணி, பொருளாதாரம் மிக பலவீனமாக இருந்தது. அதற்கு முன்னால் திரு சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்தியா தன்னுடைய கையிலிருந்த தங்கத்தை அடகு வைத்து அதன் மூலம் வந்த அந்த அந்நிய செலாவணியின் மூலமாக தான் இந்திய பொருளாதாரம் நடந்து கொண்டிருந்தது. எவ்வளவு நாளைக்கு அது நடக்கும் என்கின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. எனவே எல்லா வகையிலும் அரசியல் நெருக்கடி,
அரசியலில் ஒரு சிறுபான்மை அரசு, பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி, ஒரு பெரிய தலைவர் இல்லாத, அதுவரைக்கும் இருந்த நேரு குடும்பத்து தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அளவில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு வலுவான நிலையில் இல்லாதது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் பதவியேற்றார். ஆனால் அவருடைய பதவி காலம்தான் இந்தியாவினுடைய திருப்புமுனை. இந்திய வரலாற்றில், இந்திய பொருளாதாரத்தில், இன்றைக்கு இந்தியா உலகில் ஒரு 5வது பொருளாதார நாடு என்று கருதப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளம் அப்போது தான் அமைக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரைக்கும், இந்திரா காந்தி காலம் வரைக்கும், இந்தியா ஒருவித சோசியலிச கனவுகளில் அது இருந்தது. அதன் காரணமாக இங்கு வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு வேலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலீடுகள் வேண்டும், முதலீடுகள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். நரசிம்மராவ் தான் அதை வந்து அதுவரைக்கும் காங்கிரசினுடைய பார்வையிலிருந்து விலகி, நேருடைய காலத்திலேயே அவருக்கு நேருக்கு ஒரு சோசியலிசத்தின் மீது பெரிய ஈர்ப்பு இருந்தது. அவருடைய தொடர்ச்சியில் இந்திரா காந்தி முழுக்க முழுக்க தன்னை ஒரு சோசியலிஸ்டாக ஆக்கிக்கொண்டார். அவர் வங்கிகளை தேசியமயமாக்கினார், பெட்ரோல் நிறுவனங்களை தேசியமயமாக்கினார், ராஜாக்களுக்கு கொடுத்து வந்த மானியங்களை ஒழித்தார். அதை போல ஒரு இடது சார்ந்த நிலையை அவர் எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் நரசிம்மராவ் அதற்கு நேர் முற்றிலுமாக ஒரு நிலையை எடுத்தார். அவர்தான் தாராளமயமாக்கல் என்கின்ற ஒரு கொள்கை, பிரைவேட்டைசேஷன் என்கின்ற தனியார்மயமாக்கிற கொள்கை, உலக நாடுகளிலிருந்து, அயல் நாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கிற விதமாக குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்கின்ற கொள்கை, மூன்றையும் அவர் கொண்டு வந்தார். அதை ஆங்கிலத்தில் எல்பிஜி என்று சொல்வோம், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷனும் குளோபலைசேஷன். அதற்கு அப்போது இருந்த ஒரு கிண்டல் கூட என்னவென்று சொன்னால், இங்கு எங்களுடைய வீடுகளில் சமையலுக்கு எரிக்கப்படுகிற அந்த வாயு, அடுப்பு சமையல் எரிப்பதற்கான, அடுப்பு பயன்படுத்துவதற்கான அந்த எரிவாயுக்கு பெயர் எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அது இதை போல வந்து அவர் ஒரு எல்பிஜியை கொண்டு வருகிறார், இவர் சமைக்கப் போகிறாரா, வீட்டை பற்ற வைக்கப் போகிறாரா என்ற கிண்டல்கள் எல்லாம் ஊடகங்களில் கூட வந்தது. ஆனால் அவர் வந்ததற்கு பிறகுதான் இந்த மாற்றங்களின் காரணமாக, அப்போது லிபரலைசேஷன் என்று என்னவென்று சொன்னால், முன்பு ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசாங்கத்திடம் நீங்கள் அதற்கான ஒரு லைசன்ஸ் பெற வேண்டும், ஒரு உரிமம் வாங்க வேண்டும். அந்த உரிமமும் ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ பேருக்குத்தான் உரிமம், இவ்வளவுதான் நீங்கள் உற்பத்தி செய்யலாம், இவ்வளவுதான் நீங்கள் சந்தைப்படுத்தலாம் என்ற வரமுறைகள் அதற்கு இருந்தன. அதற்கு பெயர் கோட்டா என்று பெயர். அதனால் அது அப்போது இருந்ததே லைசன்ஸ் கோட்டா ராஜ் என்று அப்போது அவர்கள் சொல்வார்கள். அதையெல்லாம் தகர்த்தார். அதைக்கு வந்து சில சட்டங்கள் இருந்தது, அதாவது மோனோபோலிஸ் ஆக்ட் என்று ஒன்று இருந்தது, ஏகபோகமாக தடை இருப்பது, அதை ரத்து செய்தார். அது மாதிரி சில தொழில் காரணமாக முதலீடுகள் வந்தன, தொழில்கள் பெருகின, பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெருகின. அது மிக மிக முக்கியம். அது வந்து 2000 இந்தியாவில் ஐடி தொழில்நுட்பம் வளர்ந்து அது ஒரு உலக நாடுகளில் ஒரு ஐடி தொழில்நுட்பத்தில் ஒரு முதன்மையான நாடாக அது ஆவதற்கு என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால், இந்த 1991 வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக இருந்தது. பல சாஃப்ட்வேர் தொழில்கள் தொடங்கப்பட்டன. சாஃப்ட்வேர் தொழிலுக்காக போய் இன்ஃபோசிஸ்காரர்கள் வங்கியில் கடன் கேட்டபோது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்தது. உங்களிடத்தில் தொழிற்சாலை இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டார்கள். எங்களிடத்தில் தொழிற்சாலை இல்லை, எங்களுடைய வீட்டினுடைய காரணத்துக்கு அந்த கராஜ் தான் எங்களுடைய தொழிற்சாலை என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களிடத்தில் இயந்திரங்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர்கள் அந்த லேப்டாப்பை தூக்கி காண்பித்து இதுதான் எங்களுடைய இயந்திரம் என்று அப்போது வங்கிக்காரர்கள் கேட்டார்கள். உங்களிடத்தில் நிலம் இல்லை, உங்களிடத்தில் கட்டிடம் இல்லை, உங்களிடத்தில் தொழிற்சாலை இல்லை, உங்களிடத்தில் இயந்திரங்கள் இல்லை, எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் கடன் கொடுப்பது, அதற்கு ஈடாக நீங்கள் எதை கொடுப்பீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி தான் வங்கியினுடைய பார்வை ஒரு பாரம்பரியமான ஒரு பார்வையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதுவரைக்கும் அப்படி தான் கொடுத்து வந்திருக்கிறார்கள்.
ஏதாவது பிணைக்கு வைத்தா தான் அவர்கள் கடன் பிணைக்கு வைத்தாதான் கொடுக்க முடியும் என்று அதை நாராயணமூர்த்தி கூட ஒரு இடத்தில் கிண்டலாக சொன்னார். எங்களை வேணால் பிணையா பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதாக அவர் அவருடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். அதை அதை போல ஏராளமான இளைஞர்கள் வந்தார்கள். அதன் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சி என்பது ஏற்பட்டது, வேலை வாய்ப்பு கிடைத்தது, பொருளாதாரம் முன்னேறியது. நீங்கள் சொன்னதை போல ஏற்றுமதி என்பது அதிகரித்தது. ஏற்றுமதி என்பது வழக்கமான பொருட்களிலிருந்து வேறுபட்டு சாஃப்ட்வேர் ஏற்றுமதி என்பது அப்போதுதான் தொடங்கியது. இன்றைக்கு இந்தியாவுக்கு இதை போன்ற ஒரு சூழல் தேவைப்படுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்று என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், வேலை இல்லாமல் இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அது ஒரு கடுமையான ஒரு சோதனையாக இருக்கிறது. அது இந்த தேர்தலில் அது பிரதிபலித்தது. அந்த மக்கள் தேர்ந்தெடுத்ததில் அது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வாக்குகளாக அது மாறியது. எனவே இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் பழையபடி பொருளாதார சீர்திருத்தத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். ஆனால் நிலைமை அதே 1991 நரசிம்மராவ் பதவியேற்றதை போன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது ஒரு சிறுபான்மை அரசு, தனக்கென தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு, ஒரு வலிமையான எதிர்கட்சிகள், இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்களா என்பது ஒரு சந்தேகம். எனவே இந்த சூழ்நிலையில் நமக்கு நரசிம்மராவ் போன்ற ஒருவர் தேவைப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பல ஊடகங்கள் இந்த மோடி 3rd முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதை வாஜ்பாயோடு ஒப்பிட்டு எழுதியிருந்தார். வாஜ்பாயும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் அவர் தலைமை தாங்கினார். 98 கவுந்தது, 99 தொடங்கி அவர் செய்தார். ஆனால் வாஜ்பாயுடைய குணம் என்னவென்று சொன்னால், அவர் முக்கியமான விஷயங்களை தவிர சிறு சிறு விஷயங்களில் அவர் எல்லோரையும் அனுசரித்து போவார். வாஜ்பாய் இருந்த காலத்தில் தான் இந்தியா அணுகுண்டு வெடித்தது. அது போக்ரானில் 2வது முறையாக வெடித்தது. அதற்கு எதிர்கட்சிகள் ஆட்சேபம் சொல்லவில்லை, அதை அனுசரித்து போனார்கள். ஆனால் வேறு சின்ன சின்ன விஷயங்களில் அவர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் இருந்தார். அதனாலேயே அவர் பலரால் விரும்பப்பட்டார். ஆனால் மோடியினுடைய குணம் ஊடகங்கள் சொல்வது என்னவென்றால் அதற்கு நேர் எதிரானது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார். அது வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போவது என்பதை போன்ற ஒரு பிரதமர் அல்ல அவர் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை மோடிக்கு கிடைத்த தோல்விக்கான காரணங்களில் அது ஒன்று என்று சொல்கிறார். அவரை வந்து எதிர்கட்சிகள் அவரை வந்து அரகண்ட் ஆட்டோக்ராட் என்று வர்ணிக்கின்றன. ஆளுங்கட்சிக்காரர்கள் ஒரு உறுதியான தலைமை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்து தனக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாத போது மற்ற கட்சிகளின் உதவியோடு ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர் வாஜ்பாய் போல மென்மையாக நடந்து கொள்வாரா என்றுதான் ஊடகங்கள் கேள்வி எழுப்பினர். இது முக்கியமாக மாலன், இப்ப RSSக்கும் மோடிக்கும் இடையில, பிரதமர் மோடிக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. அது உண்மையா இல்லை? RSSக்கு ஒரு கருத்து இருக்கிறது. RSS வந்து என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அது வந்து ஒரு RSS என்பது ஒரு இயக்கமாக அதற்கு செயல்பட வேண்டும் என்பது அவருடைய, அவர்கள் வந்து ஒரு தனிநபர் ஒரு கல்ட் என்பது உருவாகிவிடக்கூடாது. தனிநபர் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு தனிநபரை சார்ந்து அந்த இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறவர்கள். அதுவும் தவிர அவர்களுடைய சில கொள்கைகள் அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் போன முறை போதுமான அளவு பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது. 303 இடங்கள் அவர்களுக்கு இருந்தது. 272 இடங்கள் தான் தேவை. 303 இடங்கள் பிஜேபிக்கு மட்டுமே இருந்தது. அவர்களுடைய கூட்டணிக்கு 370 இடங்கள் இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லை. அது வந்து மோடி என்ன நினைத்திருக்கலாம் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு என்னவென்று கேட்டால், யார் நீங்கள் வலதுசாரியாக இருந்தாலும் சரி, இடதுசாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோசியலிஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மத்தியில் ஆட்சி செய்வதானால் ஒரு மிடில் பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நடு பாதையை தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம்களை சார்ந்து நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு.
அதனால் அவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அவர்கள் வந்து நம்மை கலந்து ஆலோசிக்காமல் சில விஷயங்களை அவர் செய்கிறார் என்று நினைத்திருக்கலாம். அவர் தன்னை ஒரு கல்ட் ஃபிகராக நிறுவிக்கொள்ள பார்க்கிறார் என்று நினைத்திருக்கலாம். ஏனென்றால் மோடி வெற்றி பெற்றது என்பது ஜவஹர்லால் நேரு பெற்ற வெற்றிக்கு இணையானது. இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தார் என்பது இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் ஜவஹர்லால் நேரு ஒருவர் தான் இருந்தார். 52, 57, 62 வரைக்கும் அவர் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தார். அதே போல் மோடியும் இப்போது தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக ஆகியிருக்கிறார் என்பதனால் அவர் சார்ந்த ஊடகங்கள் அதை பெருசுபடுத்தி அவரது நேருக்கு இணையாக அவரை நிறுத்தி எல்லாம் எழுதின. அதனால் கூட அவர்கள் அது மாதிரி ஒரு கருத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ள வந்து பெரிய பிளவுகள் ஏற்பட்டுவிடும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்குள்ள வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற பூசல் மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு ஒன்றை சொல்ல ஒன்று மறுத்து சொல்லலாம். ஆனால் அவர்கள் மோடியை கைவிடுவதோ மோடி அவர்களை கைவிடுவதோ நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இன்றைக்கு நேற்றைக்கு கூட இந்துவில் ஒரு பழைய இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலராக இருந்தவர், இலங்கைக்காரர்களுக்கு அவரை நன்கு தெரியும், எம்கே நாராயணன் என்று பெயர். எம்கே நாராயணன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், மோடி தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எனவே இந்த கேள்விகள் இருந்தன. மைனாரிட்டி அரசாங்கம், சிறுபான்மை அரசாங்கத்தை தலைமை தாங்குகிறவர்கள் நீக்கு போக்கோடு வளைந்து கொடுத்து போகிறவர்களாக இருக்க வேண்டுமா, வளைந்து கொடுத்து போகிறது என்று சொன்னால் அவர் வாஜ்பாயை போல இருப்பாரா என்று ஊடகங்கள் எழுப்பினர். நான் அவர் வாஜ்பாயை போல இருக்க வேண்டியதில்லை, அவர் நரசிம்மராவை போல இருக்கலாம் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் நமக்கு இங்கு பல சீர்திருத்தங்கள் இப்போதைக்கு தேவைப்படுகின்றன. நரசிம்மராவ் அதை துணிந்து செய்தார். அதை ஒரு கட்டத்தில் அவர் நீங்கள் சொன்னதை போல இடதுசாரிகளிடமிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதையும் மீறி அவரால் செய்ய முடிந்தது, செய்தார் அவர். அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் நான் நரசிம்மராவோடு ஒரு பயணம் போயிருக்கிறேன், ஒரு பயணத்தில் அவர் கூட சென்று வைக்கிறேன். ஆனால் அவரோடு உரையாடுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. நான் அறிந்த வரையில் இந்தியாவினுடைய ஸ்காலர்லி பிரைம் மினிஸ்டர் என்று நான் அவரை சொல்வேன். அவருடைய வாசிப்பு, அவருடைய அவருக்கு பல மொழிகள் தெரியும், பல மொழிகள் அறிந்தவர். இந்திய மொழிகள் அல்லாத ஸ்பானிஷ் போன்ற மொழிகள் அறிந்தவர். பல விஷயங்களை அவர் நினைவிலிருந்தே கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். அதனால் அவர் ஒரு எனக்கு நேருவை பற்றி நான் படித்திருக்கிறேன். அவரோடெல்லாம் பிரதமராக இருக்கும்போது நான் பள்ளி மாணவனாக இருந்தேன், அதனால் அவரோடு பழகுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நரசிம்மராவோடும் நான் பயணம் சென்றிருக்கிறேன். ஒரு ஸ்காலர்லி பிரைம் மினிஸ்டர் என்று எனக்கு தெரியும். அதே நேரத்தில் பல விஷயங்களில் உறுதியாக இருக்கக்கூடியது. அது நான் சொல்வேன், நீங்கள் அவர் சிரிப்பதில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். சிரித்து நம்முடைய வாழ்வை கெடுத்தவர்கள் பல பேர், சிரிக்காமல் நம்மை ஜெயித்தவர் நரசிம்மராவ் என்று நான் சொன்னேன். ஆனால் அதற்கு காரணம் வந்து அவருடைய இயல்பு. அவர் ஆங்கிலத்தில் சொல்வதானால் அவர் ஒரு விதமான ஒரு இன்ட்ரோவர்ட் என்று சொல்ல வேண்டும், ஒரு உள்முகமான சிந்தனையாளர். இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பிரதமர் மோடிக்கு அதிகமான நெருக்கடி கொடுப்பார்கள் மற்றும் தனி அந்தஸ்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இப்ப சபாநாயகரை கேட்கின்றார்கள் என்றெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றன. இது எப்படி சமாளிக்க போகின்றார் மோடி என்ற கேள்வி இருக்கு. இதுவரைக்கும் ஒரு வித பிரச்சனையும் இல்லை. இது ஒவ்வொரு தேர்தலிலே வெற்றி பெற்று கொண்டனே ஊடகங்கள் என்ன சொன்னது என்று சொன்னால் இவருக்கு போதிய பெரும்பான்மை இல்லை, அதனால் இவர் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் சார்ந்திருக்கிறார், அவர்கள் இவருக்கு அழுத்தங்கள் கொடுப்பார்கள், அவர்கள் ஒருவேளை நிதிஷ்குமார் போன்றவர்கள் காங்கிரஸ் பக்கம் போனாலும் போய்விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் 2 பேரும் சேர்ந்து அவர்களுடைய கூட்டணி கட்சி நடந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமே ஏற்றியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், என்டிஏவினுடைய தலைவர் மோடி என்று ஒருவர் முன்மொழிய இன்னொருவர் அதை வழிமொழிய அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார். பிறகு மந்திரிசபை அமைப்பதில் நெருக்கடி வரும், அவர்கள் முக்கியமான இலாக்காக்களை கேட்பார்கள், அதனால் இவர்களுக்கு நெருக்கடி வரும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் மோடி முக்கியமான இலாக்களான டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு, நிதி, அயல் உறவு,
உள்துறை போன்ற எல்லா துறைகளையும் அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே முன்பு பதவியில் அந்த பதவியில் இருந்தவர்களுக்கே அதை அவர் கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு அமைச்சர் இரண்டு அமைச்சர் என்று ஒரு அதை போன்ற ஒரு சிறிய அமைச்சரவைகளை தான் அவர் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்து சபாநாயகருடைய தேர்தல் வரப்போகிறது. சபாநாயகருடைய தேர்தலில் வந்து நிச்சயமாக அவர்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியால் அவர்களால் வெற்றி பெற முடியும். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சபாநாயகராகவே ஒரு பிஜேபியை சேர்ந்தவரே சபாநாயகராக வருவதற்கும் கூட தான் வாய்ப்பு இருக்குது. பழைய சபாநாயகரே மீண்டும் இரண்டாவது முறை சபாநாயகர் ஆகலாம் என்று தான் ஒரு பேச்சு இருக்குது. ஓம் பிர்லா என்று ஒரு சபாநாயகராக இருந்தார், அவரே சபாநாயகராக ஆகக்கூடும் என்று தான் பேச்சு இருக்கிறது. துணை சபாநாயகர் என்று ஒரு பதவி இருக்கிறது. அந்த துணை சபாநாயகர் பதவியை பொதுவாக மரபு என்னவென்று சொன்னால் அதை எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது ஒரு மரபு. இந்த முறை அதை ஒருவேளை அவர்கள் தெலுங்கு தேசத்திற்கே கூட கொடுப்பார்கள், எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காமல் தெலுங்கு தேசத்திற்கோ கொடுப்பார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனால் அது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகாது. என்னன்னா கட்சி தாவாமல் இருப்பதற்கு அல்லது அதன் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சபாநாயகர் பதவி மிக முக்கியமானது என்ற கருத்தை தான் ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். என்னன்னா முதல் வந்து நாங்க பத்திரிகையை பார்த்து ஒரு 10-15 வருடத்துக்கு முதல் ஒரு பத்திரிகையை பார்த்தால் வானொலி செய்தியை கேட்டுத்தான் நாங்கள் செய்தியை தெரிந்து கொள்வோம். இப்ப எல்லோருமே தகவல் தெரிவிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த சமூக ஊடக உலகில் இருக்கிறது. இந்த முறை அது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதனால் சபாநாயகர் முக்கியமானவராக அவர் கருதப்படுகிறார். ஏனென்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை டிஸ்குவாலிஃபை தகுதி இழக்கம் செய்வது என்பதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தால் அதை எப்போது ஏற்றுக்கொள்வது, உடனடியாக ஏற்றுக்கொள்வதா அதை பின்னால் சில மாதங்கள் தள்ளி போட்டு ஏற்றுக்கொள்வதா என்கிற அதிகாரம் சபாநாயகர் கையில் இருக்கிறது. ஒரு குழுவாக இடம் மாறினார்கள் என்று சொன்னால் அவர்களை அங்கீகரிப்பதா வேண்டாமா என்கின்ற அதிகாரம் சபாநாயகர் கையில் இருக்கிறது. அதனால் அவருக்கு இந்த முறை ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே பழைய சபாநாயகரை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். இவை இது பிரச்சனைகளாக இருக்காது. ஏன் என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தில் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறார். ஒரு ஸ்டீம் ரோலிங் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்பான்மையை பெற்று வந்திருக்கிறார். அவர் ஒரு வகையில் ஆந்திராவினுடைய நரசிம்மராவ். ஏனென்றால் அவர் தான் அங்கு வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். அதனால் தான் அங்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஹைதராபாத்தை பத்திரிகைகள் சைபராபாத் என்று அழைப்பார். அந்த தொழில்நுட்பங்கள் அங்கு தான் முதன் முதல் அங்கு தான் ஆரம்பித்தது. அதனால் அங்கு அவர் பல வளர்ச்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. முக்கியமாக இப்போது ஆந்திராவிற்கு என்று தனியாக ஒரு தலைநகர் இல்லை. முன்பு ஹைதராபாத் இருந்தது. தெலுங்கானா பிரிந்ததற்கு பிறகு ஹைதராபாத் தெலுங்கானாவிற்கு போய்விட்டது. அதனால் அவர்கள் புதிய தலைநகர் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறார்கள் விஜயவாடாவுக்கு பக்கத்தில் அமராவதி என்கின்ற இடத்தில். அது கட்ட ஆரம்பித்த போது ஆட்சி மாறிவிட்டது. அதற்கு அடுத்து வந்த ஆட்சி அதை நிராகரித்து அந்த செயல்களை முடக்கி இருந்தது. இப்போது மீண்டும் அதை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிறார். அதற்கு நிறைய நிதி உதவி தேவைப்படும். அது மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படும். அவர் தன்னுடைய காலத்தில் அந்த தலைநகரம் உருவானது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வேலையை செய்ய வேண்டும் என்பதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு பரபரப்பாக ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசி வருகின்றன. ஆனால் கள யதார்த்தங்கள் அப்படி இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வெற்றியை நிறைவாக இந்த வெற்றியை ஒரு காங்கிரஸின் வெற்றியாக கருதலாமா? ஏனெனில் காங்கிரஸ் வந்து அதிகப்படியான இடங்களை பிடித்திருக்கிறது. மோடி அரசாங்கம் எப்படியோ நீங்க சொன்னது போல ஒரு சிறுபான்மை அரசாங்கமாகவே இருக்கிறது. ஜெயலலிதா குறிப்பிட்டதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கருணாநிதி அரசாங்கத்தை மைனாரிட்டி என்றே குறிப்பிட்டு கொண்டிருப்பார். அப்படி இருக்கிறது. இப்ப இந்த முறை காங்கிரசினுடைய வெற்றி சிலாகித்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா?
காங்கிரஸ் கடந்த முறை பெற்றதை விட ஒரு 2% இடங்களை கூடுதலாக, கிட்டத்தட்ட 2% இடங்களுக்கு. முதலில் 2014 அவர்கள் 42 இடங்களை பெற்றார். அதற்கு பிறகு கடந்த 2019 52 இடங்களை பெற்றார். இந்த முறை 100 குறைவாக 98 இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார். அதனால் அது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி என்று அது பார்க்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் மாநில வாரியாக கணக்கெடுத்து பார்த்தால் பல மாநிலங்களில் அது மிக குறைந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லுவதால் டெல்லியில் 7 இருக்கின்றன, டெல்லியில் அது 1 கூட பெறவில்லை. அதே போல் பல மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 1 கூட பெறவில்லை, ஆந்திரத்தில் 1 கூட பெறவில்லை. அது வந்து ஒரு கூட்டணியை அமைத்தது, இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணியை அது அமைத்தது. ஆனால் அது பேருக்குத்தான் கூட்டணி, ஏனென்றால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றுக்கொன்று எதிராக போட்டியிட்டன. கேரளத்தில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் அவர்கள் 2 ஒரே கூட்டணியில் இருந்தார். அதே போல வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிட்டன, அவர்கள் ஒரே கூட்டணியில் இருந்தார். பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிட்டன, ஆனால் அவர்கள் ஒரே கூட்டணியில் இருந்தார். எனவே அது ஒரு கூட்டணி என்பது வெளியில் பேருக்குத்தான் இருந்ததை தவிர நடைமுறையில் ஒரு கூட்டணியாக இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த 13 கட்சிகளும் சேர்ந்து அமைத்த கூட்டணி என்பது 230 இடங்களை தான் பெற்றிருக்கிறது. அதாவது பெரும்பான்மைக்கும் குறைவு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி பெரும் கட்சியாக பெற்றிருக்கிற இடங்களை விடவும் அது குறைவு. ஆனால் அவர்களுடைய வெற்றி என்று அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் நாங்கள் செய்தோம், மோடியினுடைய ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைத்தோம், அதனால் நாங்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் செய்தோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணமும் நிறைவேறவில்லை. மோடி 3rd முறையாக பொறுப்பேற்று விட்டார். தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வந்தபோது, எக்ஸிட் போல் வந்தபோது திரு ராகுல்காந்தி அவர்கள் நாங்கள் 295 இடங்கள் பெறுவோம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் கூட்டணியை மொத்தமாக 240 இடங்கள் தான் பெற்றிருக்கிறார். எனவே இது காங்கிரஸுக்கு வெற்றியா என்றால், காங்கிரஸ் கடந்த முறை ஒப்பிட்டதோடு முன்னேறி இருக்கிறது என்கின்ற கோணத்தில் அதை வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் காங்கிரஸுக்கோ அல்லது அந்த கூட்டணிக்கோ இது ஒரு பெரிய வெற்றி இல்லை என்றால், காங்கிரஸ் ராஜீவ்காந்தி காலத்தில் 400 இடங்களை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு 30 ஆகிவிட்டன. இன்னும் 30 அந்த இடத்தை அவர்களால் அடைய முடியவில்லை. அதனால் அவர்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. நிறைவாக தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினர் மீதான பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு அல்லது மோடி பிரதமருடைய போக்கு இனி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனெனில் இவ்வளவு காலம் ஒரு நெருக்கடியான நிலைமை போலவே தெரிந்தது, இனி அதனுடைய ஒரு சொஃப்ட் கோர்னர் எடுப்பாரா? சிறுபான்மையருக்கு எதிராக பெரிய முன்னெடுப்புகள் இதற்கு முன்னிருந்த மோடியினுடைய அரசாங்கத்தால் எடுக்கப்படும். அவர்கள் கொண்டு வந்தது ஒரு சிஏஏ என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதாவது குடியுரிமையை கொடுப்பதை பற்றிய ஒரு சட்டம். அது இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் அல்ல. அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய, அங்கு சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மத துன்புறுத்தலுக்கு உள்ளானால், ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷனுக்கு உள்ளானால், அவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுப்பதில் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த சட்டம் சொல்வது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அது பாதிக்கக்கூடிய சட்டம் இல்லை என்று தெளிவாக நாடாளுமன்றம். இடையில ஒரு கேள்வி, அப்படி யாராவது வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமா, இப்போது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அஸ்ஸாமில் வந்து சில பேருக்கு கொடுக்க, பாகிஸ்தானிலிருந்து வந்து சில பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடியே சில விஷயங்களை சொன்னார். அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு
இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் என்பது இருக்கிறது. அதாவது வேலைகளிலும் படிப்பிலும் அவர்களுக்கு ஒரு சில கோட்டா ஒதுக்கி வைத்து சில சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து ஏற்கனவே இருந்த பிற்பட்ட வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுகளை உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்கிறது, மத ரீதியான இடஒதுக்கீடுகளை உச்சநீதிமன்றம் அங்கீகரிப்பதில்லை. அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமில் ஜாதி கிடையாது, அதனால் அங்கு ஜாதி வேற்றுமை கிடையாது, அதனால் அங்கு பேக்வர்ட்னஸ் என்பது கிடையாது. இஸ்லாம் என்பதனுடைய அடிப்படையே வந்து ஒரு பிரதர்ஹுட் என்பது தான் அவர்களுடைய அடிப்படை. அதனால் இந்த அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது ஒரு வாக்குகளை பெறுவதற்கான அரசியலுக்காக செய்யப்படுகிற காரியம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை அங்கீகரிக்க மறுக்கிறது. வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. முன்பு ஆந்திராவில் கொடுத்த போது அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அந்த இடஒதுக்கீடை உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள், வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. மோடி அவர்கள் சொன்னது, நான் ஆட்சிக்கு வந்தால் மதம் சார்ந்த இடஒதுக்கீடுகள் இருக்காது என்று அவர் சொன்னார். ஆனால் இந்த முறை அது சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்று சொன்னால் பீகாரில் முஸ்லீம்கள் கணிசமான அளவு இருக்கிறார். நிதிஷ்குமார் பீகாரை சார்ந்த, ஆந்திராவிலும் ஒரு அளவு கணிசமாக இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எதிராக இல்லை, அவர் அதை ஆதரிக்கிறார். எனவே இரண்டு பேருடைய ஆதரவும் அரசுக்கு தேவைப்படுகிறது என்பதனால் அதை பெரிதாக வலியுறுத்த மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை போன்ற நெருக்கடிகள் சிறுபான்மையினருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறையும். அதனால் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த முடிவுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், சிறுபான்மையருக்கு நெருக்கடிகள் கொடுப்பதை பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் அதை வரவேற்கவில்லை, அதை ரசிக்கவில்லை என்று தான் தோன்றும். ஏனென்று சொன்னால் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பெற்ற பெரிய வெற்றிக்கு காரணம் வாக்குகள், இந்துக்களுடைய வாக்குகள் முஸ்லீம்களுடைய வாக்குகள் என்று புரிந்தது. அதை போலரைசேஷன் என்று சொல்வார். ஆனால் இந்த முறை இந்துக்களுடைய வாக்குகளும் முஸ்லீம்களுடைய வாக்குகள் எப்போதும் பிஜேபிக்கு கிடைக்காது. இந்த முறை முஸ்லீம்களுடைய வாக்குகள் மட்டுமில்லாமல் இந்துக்களுடைய வாக்குகளும் பிஜேபிக்கு கிடைக்கிறது. அவர்கள் சிறுபான்மையர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை பெரும்பாலான இந்துக்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் என்றுதான் நான். மிக நன்றி மாலன். இவ்வளவு நேரமும் நரசிம்மராவாரா மோடி என்கின்ற அந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். பார்ப்போம் எதிர்காலத்தில் எவ்வாறான நிலைமைகள் மாற்றம் அடைகின்றன என்று. மிக நன்றி, வணக்கம்.